ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கிச்சனுக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு மிக்ஸியை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மிக்ஸியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மிக்ஸியோட மாடல் என்ன, இந்த மிக்ஸியோட பாக்ஸுக்குள்ளே என்னென்ன ஜார்லாம் கொடுத்துருக்காங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மிக்ஸியோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் சென்டராக இருக்கிறது மிக்ஸி தான். இந்த மிக்ஸி வந்து நாங்கள் பிளாக் கலர் தான் ஆர்டர் பண்ணோம், அதே பிளாக் கலர் தான் வந்திருக்கு. இதுதான் இந்த மிக்ஸி. இந்த மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா 750 வாட்ஸுங்க. இந்த மிக்ஸியோட சைடில் ஸ்பீட் அட்ஜஸ்டபிள் பட்டன் கொடுத்துருக்காங்க, மற்றபடி நார்மலான ஒரு மிக்ஸி மாதிரி தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸியோட டாப்பில் வந்து டஸ்ட்லாம் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப்பு. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், நார்மலாக நம்ம மிக்ஸியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு மேனுவலு. அதில் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எப்படி பிளேடு நம்ம லாக் பண்ணுறது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கட் பண்ணக்கூடிய ஒரு ஜார் தான் கொடுத்துருக்காங்க, அதோடய மூடி தான் இது. இந்த ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு தக்காளி, வெங்காயம், முள்ளாங்கி, கேரட்டு, இந்த மாதிரியான காய்கறி எல்லாமே நம்ம இதில் கட் பண்ண முடியும். இந்த ஜாரோட மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா பாலிகார்பனேட் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் மூலமா பில்ட் பண்ணியிருக்காங்க. கண்ணாடி மாதிரியே இருக்குது ஆனால் பார்க்க, ஆனால் கீழே போட்டால் உடையுமா என்னான்னு தெரியல. இதுக்கு வந்து நம்ம வெஜிடபிளை கட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்க கையில் எட்டாத வகையில் ஹைட்டில் வச்சு வச்சுக்கோங்க, சேஃப்டியாக. ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும், ஈஸியாக வந்து கையை வந்து கிழிச்சிடும், அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஷார்ப்பான ஒரு பிளேடு இது. அதே மாதிரி இதே சேம் பிளேடை தான் வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்பாத்தி மாவு பிசையிறதுக்காக இந்த பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு. இந்த பிளேடெல்லாம் லொக்கேட் பண்ணுறதுக்காக ஒரு நாப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாப் வந்து பார்த்திங்கன்னா ஜாருக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பிளேடை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் கம்பஸ் ஊத்துறலாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாகவே இன்செர்ட் பண்ணிடலாம். அப்படியே உங்களுக்கு தெரியலனா மேனுவல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நாம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத நாம் இப்போ பார்ப்போம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஜார் தான் இருக்குது. நார்மலாக வந்து நம்ம ஜூஸ் போடுற அதே ஜார் தான். இதுவும் வந்து அதே பாலிகார்பனேட் பிளாஸ்டிக்கால் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே கண்ணாடி மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் ஜாரில் 2 மூடி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மூடி வந்து நம்ம மேலே போடும்பொழுது அந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கு மாதிரி இருக்கும், நம்ம உள்ளே இருக்கிற ஜூஸை வந்து நம்ம டைரெக்டாக கிளாஸில் வந்து ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன கேப் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. அடுத்ததான் இந்த பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேக்டுலா கொடுத்துருக்காங்க. ஸ்பேக்டுலானா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு கரண்டி தான், ஒரு மிக்ஸெல்லாம் நம்ம அரைக்கும் பொழுது கலக்கி விடுறதுக்காக ஒரு சின்ன கரண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு மூடி ஒன்று இருக்குது. இந்த மூடி வந்து எந்த ஜார் இதுன்னு தெரியல. உள்ளே வந்து ஒரு குட்டி ஜார் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து அழகாக இருக்குது, ரொம்ப ஒரு சின்ன ஜாரு. ஒரு 2 பேருக்கெலாம் தேவையான பவுடர்ஸ்லாம் வந்து இதில் வந்து நம்ம அரைச்சிக்க முடியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அதே கலர் அந்த ஜாரோட அவுட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க, ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் தான், அவ்வளோதான். இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பாக்ஸ், இதுதான் கடைசி பாக்ஸ். இந்த பாக்ஸில் என்ன இருக்குது, இதில் ஒரு ஜார் இருக்குது, ஜாரோட மூடி, ஒரு ஜாரு.
இது வந்து நார்மலான ஒரு மிக்சியோட மூடி மாதிரி தான் இருக்குது. ரெண்டு ஜார் இருக்குது, இதில் ரெண்டு ஜார் ஒரு மூடி, ப்ளஸ் வந்து நம்ம முன்கூட்டியே ஒரு மூடி ஒன்று பார்த்தோம் இல்லையா கிளாஸில், அது இதோட வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மீடியமான சைஸ் உள்ள ஒரு ஜார், இது ஒரு நாலுலேருந்து மூணுலேருந்து நாலு பேருக்கு தேவையான சட்னி அதெல்லாம் அரைச்சிக்க முடியும். அதுக்கு மேலே மூடக்கூடிய ஒரு சின்ன மூடி கொடுத்துருக்காங்க. இதோட பில் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஜாரு, பார்த்தாவே தெரியுது. எப்படியும் இந்த ஜாரில் ஆறுலேருந்து ஏழு பேருக்கு தேவையான சட்னியை வந்து கண்டிப்பாக அரைக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குது. முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த மூடி வந்து இதோடது தான், பார்க்க ரொம்பவே பெரிய ஜாராக இருக்குது. அடுத்ததான் நம்ம மிக்சியை பார்ப்போம். இதுதான் அந்த மிக்சி, இது அந்த குட்டி ஜாரு. டேபிள் வேறு எதுவும் இல்லை, அதனால் இந்த டேபிளில் வச்சு எடுத்துட்டோம். இது அந்த மீடியம் சைஸ் ஜாரு, அதுக்கு அடுத்தது இது பெரிய சைஸ் ஜாரு, இது அந்த ஜூஸ் மிக்சரு, அந்த ஜூஸ் ஜாரு. இதுதான் வந்து இந்த மிக்சிலேயே ரொம்ப ஒரு ஸ்பெஷலு, வெஜிடபிள் கட்டர். இதில் நம்ம இப்போது இந்த ரெண்டு வெங்காயத்தை போட்டிருக்கோம், ரெண்டு வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த கேப்பை வந்து நம்ம திருப்பியும் அதை லாக் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம மேலே வந்து கையை வச்சுட்டு மிக்சியை ஆன் பண்ணலாம். ஸ்லோ மோஷனில் எடுத்துருக்கோம், அதனால் உங்களுக்கு ஸ்லோவாக தெரியும். பாருங்கள் இப்போ அது எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறத. ஒரு வெங்காயத்தை ரெண்டு துண்டாக போட்டு போட்டோம், அதனால் மிக்சி வந்து கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு நாலு துண்டாக போட்டு அரைச்சிக்கோங்க. ரெண்டு துண்டாக போட்ட அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்பவே பொடி பொடியாக நறுக்கிடுச்சு, நீங்கள் பார்த்தாவே தெரியும் பொடி பொடியாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்பவே பொடி பொடியாக சூப்பராக வந்து நறுக்கி கொடுத்துச்சு அந்த வெஜிடபிள் சாப்பரு. நாங்கள் மற்ற காய்கறிலாம் நாங்கள் ட்ரையல் பார்க்கல, அடுத்தடுத்து வர குக்கிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு அது சாப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத. இதே மாதிரியான வீடியோஸை, இதே மாதிரியான அன்பாக்சிங்கை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த குக்கிங் வீடியோஸில் நாம் பார்ப்போம். டைம் ஆகிடுச்சா? ஓகே, பாய்.